அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நீங்கள் ஆப்ஷன் வியாபாரியாக இருந்தால் ஆப்ஷன் டேபிள் இருக்கிற வரை நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத இதனுடைய தாக்கமே. நிறைய பேர் வரைபடம் சார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி புரிதல் ஏற்பட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல், அதனுடைய அடிப்படை தெரிஞ்சுக்காமல் வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வரைபடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் நினைக்கலாம் ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஏற்றத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதல் இல்லாமல் ஒன்றுமே செய்ய இயலாது. அதனால் இதனை பற்றி புரிதல் வரைபடம் அப்படிங்கிறது அவசியம்தான் அப்படின்னு இருக்கிறவங்க இருங்கள். ஆனால் ஆப்ஷன் வியாபாரத்துக்கு ஆப்ஷன் டேபிள் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இது பார்த்திங்கன்னா அதனால தான் டோன்ட் வெரி பி ஹாப்பின்னு கொடுத்துருக்கோம். 0 to 0வோட இம்பேக்டை நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். 17,700 அப்படிங்கிறது அடிப்படை மற்றும் 17,600 புட் ஆப்ஷன், 17,800 கால் ஆப்ஷனுடைய அடிப்படை. அதனை வைத்து நம்ம சந்தையோட எல்லைகளை நம்ம மார்க் பண்ணோம். அது எப்படி இன்றைக்கி கணக்கச்சிதமாக பொருந்தியுள்ளது அப்படிங்கிறது இதனை பார்த்தவர்களுக்கு தெரியும். இன்றைக்கி காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். நிறைய பேர் நம்மளோட வீடியோக்களில் ரசம் இல்லை சுவை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இதில் அதனுடைய தாக்கம் நம்ம நியூஸ் பேஸ்டுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம், வரைபடத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமே ஆப்ஷன் டேபிள் தான். அதற்காக மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆப்ஷன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியவே வேண்டாம். ஆப்ஷன் டேபிள் தெரிஞ்சால் போதும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டி காலையில் ஓப்பன் ஹை கொடுத்துருந்தாங்க. லோ 17,573. அப்போ கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் மொமெண்டம். க்ளோசிங்கே லோவில் தான் க்ளோசிங் ஆகியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 0.93% இறக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிஃப்டிக்கு. ஏன்னா நேற்று க்ளோசிங் 17,754. இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 190 புள்ளிகள் அப்படிங்கிற மைனஸ் சொல்லிருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கும் இவங்களுக்கும் க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதே 160 புள்ளிகள் அந்த ஜோன். அப்போது ஸ்பாட் ஃபியூச்சரோட இறக்கம் நம்மளுக்கு தெரியணும். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்பாட்டோட லோ 17,573, ஃபியூச்சர் இது 17,635. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 புள்ளிகள். அதே 60 புள்ளிகள் ஹையில் இல்லை, ப்ரீமியம் இல்லை. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இவங்களுடைய ஓப்பன் ஹை கிடையாது, ஸ்பாட் மட்டும்தான் ஓப்பன் ஹை இருந்திருக்கு. அதனுடைய தாக்கமும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ இதனுடைய தாக்கம் எல்லாம் என்னென்ன? அடுத்தது 0 to 0 பாருங்கள். நம்ம 17,600 இருந்து 17,800க்குள்ளே நம்ம ஒரு தாக்கம் கொடுத்துருந்தோம். சந்தை நேற்று ஒரு ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கும் போதும் கூட எல்லாரும் என்ன நினச்சிருக்கலாம், சந்தையோட இன்றைக்கி கேப் அப் இருக்கலாம் அப்படின்னு கூட எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் பிரேக் அவுட்டே இல்லை. பிரேக் அவுட் இல்லாத சூழ்நிலையில் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல பாருங்கள், 17,600 புட் ₹1 ₹10, 17,650 புட் பாருங்கள் ₹4 ₹60. இதுதான் 0 to 0க்கு சிறப்பு. ₹4.20 கண்டிப்பாக எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அப்போ ஏதேனும் ஒரு ரெக்கவரில் தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அப்போது ₹4னா ₹10 இதனை எடுத்திருந்தாலும் கூட ₹500 தான் முதலீடு. உங்களுக்கு ₹60 போகும்போது ₹50 ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக ஹையில் தான் கொடுப்போன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹2,500. எவ்வளோக்கு? ₹500 முதலீடுக்கு. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? நம்மளுக்கு 5 மடங்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். அடுத்தது, இப்போது இன்றைக்கி சந்தை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் 16 கான்ட்ராக்டில் நம்மளுக்கு 17,700 கால் புட் கொடுத்துருக்காங்க. இதோட கட்டுப்பாடு. அப்போ இதனுடைய இது பார்த்திங்கன்னா ₹220 ப்ரீமியம். அப்போ 17,700ல் இருந்து ₹220 மைனஸ் பண்ணும்போது 17,480. இந்த ₹220 ப்ளஸ் பண்ணால் 17,920. இதற்கு மட்டும் வாய்ப்பு. அப்போ 17,700 புட் 164னா 17,540 17,764 17,764 இந்த zone நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான zone ஏனா அட்டவணையில் அது இருக்கு அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 17,600 புட்டும் 17,800 காலம் இது வந்து wide zone ஆனா இதுவும் break out ஆயிருக்கு நமக்கு அதற்கு அடுத்து இது ஒரு strangle 17,600 புட்டும் 17,800 கால் அடிப்படையில் ஒரு strangle இருக்கிறது அப்ப இந்த strangle ஓட பிரீமியத்தை நம்ம பார்க்கணும் Total or 130 புள்ளிகள் அப்போ 17,600 ல இருந்து ஒரு 130 140 னே வெச்சுக்கலாம் அப்போ 130 னு வெச்சுக்கலாம் அப்போ 17,600 னா அப்ப 17,470 இதோட 18 னா அப்ப 17,930 இது straddle 17,700 கால் புட்டோட straddle போட்ட அளவே இங்கேயும் வருது அதுக்கு அடுத்து ஒரு strangle இருக்கு 18,000 கால் 17,500 புட் அப்ப இதனுடைய நடுநிலை 17,750 இவங்களோட பிரீமியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 75 ரூபாய் வரும் அப்ப 17,500 ல இருந்து 17,425 18,075 சந்தை இப்ப 17,750 நடுநிலையை வச்சு இதற்குள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்ப 17,500 18,000 அப்ப இத பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்டை பார்க்கலாம் இத பார்த்து என்ன பண்றது அப்படிங்கூட நிறைய பேருக்கு தோன்றலாம் இந்த 17,700 கால் புட்டோட டோட்டல் ரேஞ்ச் 220 ரூபாய்னா அப்ப சந்தையோட பயணம் அதற்குள் இருக்க வாய்ப்பு அப்படிங்கறதுதான் அப்ப இதனை கடக்க கூடாது இத ஹெட்ஜ் பண்ணிருக்காங்கன்னா இது வந்து ஸ்ட்ராடல் அப்படிங்கறதை நம்ம பாத்துறோம் அப்ப இந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கற வரை உங்களுக்கு பையரா இருந்தாலும் சரி செல்லரா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் 1 அப்ப இந்த எல்லையை கடக்கணும் அதொன்னு அப்படி இந்த ஹை அப்படிங்கிறது சப்ளை அப்படிங்கறது அர்த்தம் ஏன் ஒரு பொருள் ஹையில இருந்து இறங்குது ஒரு பொருள் ஏன் லோ ல இருந்து இன்கிரீஸ் ஆகுது அப்ப டிமாண்ட் அப்ப இதுக்குள்ள நடக்கிற டிராமா நமக்கு தெரியணும் இதற்குள்ள இருக்கிற டிராமா அப்போ இத வந்து ஒரு எகனாமிக்ஸ் பொருளாதாரம் படித்தவர்களுக்கு தெரியும் ஒரு பொருளோட சப்ளை ஜோன்னா சப்ளை அதிகமா இருந்தா பிரைஸ் இறங்கும் அப்படின அர்த்தம் ஒரு பொருளோட பிரைஸ் உயருது டிமாண்ட் இருக்குனா அது வந்து உயரும் அப்படின அர்த்தம் இந்த ரெண்டுமே இணையற ரேட்டுக்கு பேருக்கு வந்து ஈக்குலிபிரியம் சொல்வாங்க அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் னு சொல்வாங்க இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல விலை உயருது அப்படினா அதற்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இதே வந்துட்டு அந்த பொருள் மீண்டும் விலை இறங்குது அப்படினா அந்த பொருளுக்கு சப்ளை அதிகரிக்குதுன்னு அர்த்தம் இத பேஸ் பண்ணி இதோட டிராமாவை நீங்க எடுக்கணும் அப்ப ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட சப்ளைக்கும் அதனுடைய டிமாண்ட் லோவுக்கும் உள்ள சம்பந்தத்தை நீங்க வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும் இதுதான் நம்மளோட கட்டண பயிற்சியில மிக மிக முக்கியமான பணியா இருக்க போகுது சோ இதனை தெரிந்து கொள்ளணும் நம்ம வந்து வரைபடம்ங்கிறது முக்கியம் அந்த வரைபடத்துல ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கோட அர்த்தம் என்னன்னா நமக்கு ஓபன் பேஸ் பண்ணி ஓபனுக்கு மேல இருந்த பாசிட்டிவ் கேண்டில் ஓபனுக்கு கீழ இருந்த நெகட்டிவ் கேண்டில் போடுறீங்க ஏன் அப்படி போடுறோம்ங்கற தோணணும் அதே மாதிரி லெக் லோ ல இருந்து ஒரு லெக் இருக்கும் ஹை ல இருந்து ஒரு லெக் இருக்கும் இது என்னன்னு சொல்வாங்கன்னா செல்லிங் பிரஷர் னு சொல்வாங்க இத வந்து பையிங் பிரஷர் னு சொல்வாங்க இதன ஏன் அந்த பையிங் பிரஷர் காமிக்குது இதெல்லாம் தான் புரிதல் வேணும் நிறைய பேர் அந்த கேண்டில்ஸ்டிக்கோட அர்த்தமே புரிஞ்சிக்காம இதனை பற்றி சொல்ல மாட்டாங்க இந்த பையிங் பிரஷரோ செல்லிங் பிரஷரோ பத்தி பேசவே மாட்டாங்க அதன புரிந்தால் மட்டுமே இம்பாக்ட் கொண்டு வர முடியும் அடுத்து இந்த விஷயம் கண்டிப்பா வரைபடத்துல தெரியவே தெரியாது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறது நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் இல்லாதனால மார்க்கெட்ல வேல்யூம் எப்படியா இருக்கும்னா நமக்கு குறைவா இருக்கும் அப்போ ஒரு வர்த்தகம் வந்து ஏண்டா நம்ம மேற்கொண்டோம் அப்படிங்கற அளவுக்கு அதாவது நீங்க வந்துட்டு ஒரு பையோ அல்லது செல்லோ செஞ்சிட்டீங்கன்னா நொடி பொழுதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறைவா இருக்கும் அதனுடைய ஏற்றம் வந்து என்ட்ரி பண்ணீங்கன்னா எக்ஸிட்க்கு டைம் பிரேம் அதிகமாகும் இத பற்றி உங்களுக்கு புரிதல் வேணும் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பத்தி புரிதல் இருந்தால் மட்டுமே இது புரியும் அடுத்து இது போன வெள்ளிக்கிழமை டேட்டா பார்த்தவர்களுக்கு தெரியும் மார்க்கெட் நிஃப்டி பாத்தீங்கன்னா 17,427 ல இருந்து 17,644 அப்போ ஒரு சிங்கிள் கேண்டில்ல மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருந்தாங்க இந்த இடத்துல முடிஞ்சிருந்தாங்க இப்ப மார்க்கெட் வந்து இதனை கடந்து ஹை போயிருக்கு மீண்டும் இது இறங்கு முகம் வந்திருக்கு அப்போ இந்த 17,644 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி அப்ப இதனை கடந்து நின்றால் என்ன இதனை கடக்காமல் இதற்கு கீழ் இருந்தால் என்ன அப்படிங்கறத நீங்க யோசிக்க வேண்டும் இந்த புள்ளினா இதுதான் பிரேக் அவுட் இப்போ இந்த பிரேக் அவுட்ல செல்லிங் பிரஷர் வருமா அப்படிን கேட்டா இந்த கேண்டிலோட நீங்க கேண்டில்ஸ்டிக்க பார்க்கறதுனால நான் அத சொல்றேன் அப்போ இது பிரேக் அவுட்க்குள்ள வருமானா இது பிரேக் அவுட்க்குள்ள வராது ஏன்னா இப்ப break out ஆகணும் இந்த low break ஆயிருக்கும் இந்த high break ஆயினு இப்ப என்னன்னா மேல இருந்து வந்து இந்த high break பண்ணி நின்றுகாங்க அப்போ இது எதை முட்டனா கீழ இந்த low முட்டு வந்தா தான் உங்களுக்கு support அத break பண்ணி ஒரு selling pressure வந்தா தான் இறங்கும் அப்போ இது கீழ் முட்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அப்ப இதனுடைய நடுநிலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப 17644 க்கும் 17427 க்கும் அப்ப கிட்டத்தட்ட 210 புள்ளிகள் வித்தியாசம் அப்ப 105 புள்ளிகள் அப்ப 17644 ல இருந்து 105 புள்ளிகளை கழிச்சா 17540 அப்படிங்கிறது இது break even point அப்படினு சொல்லுவோம் இந்த ஏற்றம் ஹைக்கும் லோவுக்கும் உட்பட்ட பிரேக் ஈவன் பாயிண்ட் 17540 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக சந்தைக்கு இருக்க போகிறது இதனை உற்று நோக்கி பாருங்கள் அப்படிங்கறதை நம்ம சொல்றோம் நம்ம ஒரு கணக்கீடு பண்றோம் இது வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு இந்த கணக்கீடல கூட்டி கழிக்கிறதுன்னு நானே சொல்லிட்டு போவேனே நீ என்ன பெரிய ஆளா சொல்லிட்டு இருக்க அப்படினு கேட்பாங்க நான் பெரிய ஆளால இல்ல ஆனா நான் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் வந்து கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் கால் செல்லர் பயப்படாத வரை அது ரெசிஸ்டன்ஸ் கால் செல்லர் பயந்துட்டா இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இந்த இடம் சப்போர்ட்டா மாறிடும் மார்க்கெட் அதுக்கு அப்புறம் பிச்சிட்டு போய்டும் புட் செல்லர் பயப்படாத வரை சந்தைக்கு அது சப்போர்ட் புட் செல்லர் பயந்துட்டா அது பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழ போய்டும் இது புரிதல் வந்து ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் அது ரெசிஸ்டன்ஸும் எடுக்கலாம் அல்லது மார்க்கெட்டை வந்து பிச்சிட்டு போறக்கூடிய வாய்ப்பாவும் இருக்கலாம் அப்போ அது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது அவர்கள் பயப்படுகிறார்களா பயப்படவில்லையா அப்படிங்கிறது தான் இது முக்கியம் அப்போ கால் செல்லர் பயப்படாத வரை சந்தை 17764 க்கு மேல போகாது புட் செல்லர் பயப்படாத வரை சந்தை 17536 க்கு கீழ் போகாது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் அடுத்து ரெண்டு பேருமே கால் புட் ரெண்டு பேருமே பயப்படக்கூடிய இடம் 17472 17928 இது மிகப்பெரிய கடினம் இந்த எல்லையை அடைவது அப்படிங்கிறது அடுத்து 17499 to 17709 வால்டைல் ஜோன் 17382 to 17818 ஒரு வைட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 17670 17709 17764 சப்போர்ட் லெவல் 17536 17491 17432 பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓபன் டு ஹை அப்படிங்கும்போது ஒரு 130 புள்ளி போய் இருக்காங்க ஹை டு லோ 400-450 புள்ளிகள் வந்திருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல 41300 புட் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சிருக்கும் 41200 புட் ஆப்ஷன் 42000 கால் ஆப்ஷன் இருக்கு இதோட ஸ்ட்ராங்கிள்க்குள்ள சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கறதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ அந்த பதிவை பார்த்தவர்களுக்கு புரியும் ஆப்ஷன் ஆட்டோட ஏடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லை அந்த இடத்துல தான் 41200 to 42000 குள்ள தான் க்ளோசிங் இருக்கு அதே மாதிரி 41500 மையமா வெச்சி இருந்தது அந்த மையத்திற்குள்ள தான் முடிவுற்றிருக்காங்க அதுதான் இங்க தெரிய வேண்டிய விஷயம் 41300 புட் பாருங்க 4 ரூபாயில இருந்து 43 10 டைம்ஸ் இது பெருசா எப்ப நடந்துதுனா 3 மணிக்கு மேல தான் நடந்து அப்போ 3 மணி மட்டும் பொறுத்திருந்து யாரெல்லாம் ஒரு வாய்ப்பை ட்ரை பண்ணிருக்காங்களோ ஏனா நியர் பை ஐ டீமாக மாறக்கூடியது ஓ டீம்ல இருந்து ஐ டீமா யாரெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அடுத்த கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா 16 எக்ஸ்பைரி நமக்கு 41500 கால் 41000 புட் 41500 புட் அப்ப 41500 மையமா வச்சிருக்காங்க இதனுடைய டோட்டல் பிரீமியம்ங்கிறது 600 ரூபாய் அப்ப 42100 அதே மாதிரி 40900 அப்படிங்கிறது அடுத்து 42000 காலும் 41000 புட்டும் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த எட்ஜ் ஸ்ட்ராங்கிள் ஆக இருக்கு இவங்களோட ரெண்டு பேர்த்தோட பிரீமியம் பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வரும் அப்ப 42250 40750 அப்ப சந்தையோட ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது 40750 40900 41000 41500 42000 42250 42100 இந்த அளவுக்கு நமக்கு ரேஞ்ச் இருக்க போகிறது இதுல இம்ப்ளைட் வால்டி பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கு அதனால நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் கிடையாது இதனுடைய குறிகளை 41084 to 41706 வைட் ரேஞ்ச் 40878 to 42122 ரெசிஸ்டன்ஸ் 41482 41599 41706 சப்போர்ட் லெவல் 41084 41000 989, 40,811 இருக்கும். இந்த கணக்கீடுகள் அனைத்துமே நம்ம கட்டண பயிற்சியாக கொடுத்துட்டுக்கிறோம். அது மார்ச் 11ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.